ஆடி மாசனாலே அம்மனுக்கெலாம் ரொம்ப ஸ்பெஷலாக பூஜை பண்ணுவாங்க எல்லா கோயில்லையுமே, எல்லா ஊர்லேயுமே திருவிழாலாம் நடக்கும். அது போல் வந்து நாங்கள் வந்து ஒரு கோவில் திருவிழாவுக்கு தான் கிளம்பிட்டோமே, ஃபேமிலியாக தான் நாங்கள் எல்லாருமே போனோம். என்ன கோவில்னா, மதுராந்தகத்தில் இருந்து 11 கிலோமீட்டர் மாரிப்புத்தூர் அந்த ஊர் பேர். அந்த ஊரில் தான் ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பிடாரி செல்லியம்மன் கோவில் இருக்குது. அந்த கோவில் திருவிழாவுக்கு தான் நாங்கள் எல்லாருமே ஃபேமிலியாக வந்திருக்குமே. நிறைய கடலாம் போட்டிருந்தாங்க சாமி பார்க்கறதுக்கு. அப்படியே நடந்து போயிட்டு இருக்கோம், கோவில் கிட்ட நாங்கள் போக போகிறோம். இன்னும் நிறைய கடலாக இருந்துச்சு, அப்படியே கடையெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே நடந்தே நாங்கள் போயிட்டு இருந்தோம். இந்த கோவிலோட ஸ்பெஷல் என்னென்னா, மாட்டு தலையை வந்து மான் தலையாக மாற்றிய தருணம் இருக்குது. அதுதான் இந்த அம்மனோட வரலாறே. அது உங்களுக்கு வேணுன்னா நாளைக்கு நம்ம சேனலில் வந்து லாங் வீடியோவாக வரும், அதில் ஃபுல்லாக என்ன ஸ்டோரின்ட்டு நீங்கள் எல்லாருமே பாருங்கள். ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன் பிடாரி செல்லியம்மன் சொல்லுவாங்க. செல்லியம்மன்லேயே 7 வகைன்னு சொல்கிறாங்க. அது லாங் வீடியோவில் என்னென்ன வகைன்ட்டு நான் அப்படியே ஒன்று ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது வந்து பிடாரி செல்லியம்மன் இந்த கோவில் பெயர். ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன் இந்த கோவில். நாங்கள் சின்ன வயசாக இருக்கும்போது வருஷம் வருஷமே இந்த திருவிழாவுக்கு வருவோம், ஏன்னா அவ்வளோ சூப்பராக பண்ணுவாங்க. இந்த கோவில் திருவிழா வந்து 2 நாள் நடக்கும், செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமையும் நடக்கும். அதுவும் புதன்கிழமை தான் தேர்லாம் வரும், செம்மையாக பண்ணுவாங்க. இந்த அம்மனோட ஸ்டோரியை கேட்கும் போதே அவ்வளோ சூப்பராக இருக்கும், ஏன்னா மாட்டு தலையை வந்து மான் தலையாக எப்படி மாற்றினாங்கன்ட்டு கண்டிப்பாக லாங் வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ரொம்ப சூப்பரான கோவில். நாங்கள் வந்து செவ்வாய்க்கிழமை நைட்டு தான் ஃபேமிலியோட போனோமே, நாங்கள் பைக்லேயே போயிட்டோம். அப்போ வந்து கடையே கம்மி தான், ஏன்னா நான் நிறைய வீட்டுக்கு தேவையான நிறைய வாங்கணும், ஷாம் குட்டிக்கு நிறைய டாய்ஸ் வாங்கணும், அஸ்வந்த் குட்டிக்கும் நிறைய டாய்ஸ்லாம் வாங்கணுமே. அப்படியே கடையெல்லாம் பார்த்துட்டு சாமியெல்லாம் பார்த்துட்டு மனசார அப்படியே பிரார்த்தனைலாம் பண்ணிட்டு நாங்கள் வந்தோம், ஏன்னா அவ்வளோ சக்தி வாய்ந்த அம்மன். மண்டே ஈவினிங்கு நான் சென்னைக்கு போக வேண்டியது, என்னால் திருவிழாவுக்கு போக முடியுமானே எனக்கு தெரியாமல் ஒரு தருணத்தில் இருந்தேன். அந்த அம்மன் தான், அம்மனோட சக்தியால் தான் நான் கோவிலுக்கே நான் போனேனே. நான் மாமா கிட்ட வந்து நான் கோவிலுக்கு போக போகிறேன்னு சொன்னால் கண்டிப்பாக அவர் போகணும்னு தான் சொல்லுவார். அதுபடி நான் மாமா கிட்ட சொல்லிவிட்டு நான் திருவிழாவுக்கு தான் வந்தேனே. மாட்டுத்தலையும் மான் தலையும் அட்டாச் பண்ணியிருக்கேன். நாளைக்கு ஃபுல் லாங் வீடியோ எல்லாருமே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.